ரோஜா சிரியில இனி என்ன அடுத்து நடக்க போகுது, பிரமோல பாத்திரலாம், அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜாவுக்கு பழைய நினைவுகள் இந்த பரிகாரத்தை மூலியமா திரும்பறத பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்ப நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவும் ரொம்ப சேஃபா தான் அந்த முல்லைவாசல் கிராமத்துல இருக்காங்க. இந்த ஜெகனுடைய பிளான் எல்லாமே இந்த அர்ஜுன் சார் சுக்குநூறா உடச்சுக்கிட்டு அடுத்தடுத்த அடி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம அர்ஜுன் சாரும் சரி, நம்ம ரோஜாவும் ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்கும் போது பின்னாடி யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க, இது ஜெகனுடைய ஆட்கள் தான் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மூலியமா இங்க இருந்துகிட்டே நம்ம ஜெசி கிட்ட சில விஷயங்களை சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெகனை எப்படியாவது இந்த முல்லைவாசல் கிராமத்தை விட்டு துரத்தணும், அதுக்குள்ள நம்ம இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செய்து முடிக்கணும். ஏன்னா இந்த பரிகாரம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இதுதான் நம்ம ரோஜாவுடைய பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஜெகனை இங்கிருந்து கிளப்பி விடுறதுக்கான ஏற்பாடுகள் பலமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜெசியும் அங்கே இருக்கிற கோகிலாவை கையுங்காலமாக மடக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஜெகனுக்கு அங்கே இருக்கிற அவங்களுடைய ஆட்கள் ஃபோன் பண்ணி அக்காவை காணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கரமாக திரு திருன்னு முடிச்சு போன ஜெகனுக்கு இங்கே இவங்கள பார்க்குறதா இல்லை அங்கே நம்ம அக்காவை தேடுறதா, நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு அக்கா தான் முக்கியம், இங்கே ஆட்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. நம்ம அர்ஜுன் சாரும் எப்படியாவது ஜெகன் இல்லைன்னு சொன்னால் நல்லபடியாக பரிகாரத்தை முடிக்கலாம்னு சொல்லி தான் அவங்களும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே பரிகாரத்தை எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே நம்ம வேதவழி அம்மாவும் நம்ம அர்ஜுன் சாருக்கும் நம்ம ரோஜாவுக்கும் துணையாக இருக்காங்க. அந்த புத்துக்கள் இருக்க ஏழு புத்துக்கள் இருக்க மண்ணை எடுத்து தான் அவங்க அந்த 108 பூஜையை பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம அர்ஜுன் சாருக்கு ஆபத்துகள் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அந்த புத்துக்களை கைவிடும்போது உள்ள விஷமுள்ள நாகங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஜெகன் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அடியாட்களில் பத்திரமா பார்த்துக்கோங்க, எல்லாம் நல்லதாக நடக்கணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற இந்த அர்ஜுன் சீக்கிரமாக செத்து போயிடணும், செத்து போன அடுத்த நிமிஷமே இந்த கங்காவையும் தீர்த்து கட்டிடுங்க, எனக்கு கிடைக்காதவை யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேவலமான ஒரு முடிவை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம ரோஜாவுக்கு துணையாக இருக்காங்க நம்ம வேதவழி அம்மா சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம கல்பனமாவும் நம்ம அன்னபூர்ணி பாட்டியும் அங்கே இருக்கிற கடல் அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, என் பையனும் சரி என் மருமகளும் ரெண்டு பேரும் நல்லபடியாக புருஷம் பொண்டாட்டியாக மறுபடியும் திரும்பி வரணும், என்னுடைய மருமகளுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பணும், இதுக்கான பரிகாரங்கள் அங்கே நல்லபடியாக நடக்கணும், எந்த தடையும் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பூஜைகள்லாம் இங்கிருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் வந்து போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து திணறி அடிச்சுட்டு போன ஜெகனுக்கு அங்கே பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏ அக்காவையும் நீ கடத்திட்டு இல்லை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெகனுக்கு என்னென்னா எங்கே வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த முல்லைவாசல் கிராமத்துக்கு வந்து தான் ஆகணும், அப்போ இந்த அர்ஜுனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முட்டாள்தனமான வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜெகன். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அங்கே பரிகாரத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஸோ நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜா நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுறதும் நம்ம ரோஜா நம்ம அர்ஜுன் சாருக்கு விபூதியை வச்சு விடுறதும் பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்னாலும் புத்துக்குள்ள இருக்க மண்ணெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மண்ணு பத்தாத காரணத்தினால நம்ம அர்ஜுன் சார் நீ இரு, நீ எல்லாமே எடுத்துட்டு இல்ல நான் போய் கொஞ்சம் தானே இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருவேளை நம்ம அர்ஜுன் சாரை ஏதாவது தாக்க போதா நாகப்பாம்பு, இல்ல அதையும் தாண்டி நம்ம அர்ஜுன் சார் சக்சஸ்ஸா இந்த பரிகாரத்தை செய்து முடிக்க போறாரா? ஸோ எல்லாம் பிளானுமே இந்த ஜெகன் போட்ட எல்லாம் பிளானுமே நம்ம அர்ஜுன் சார் சுக்குநூறாக உடைக்க போகிறாரா? நம்ம அர்ஜுன் சாருடைய பிளான் என்ன நடத்துது, என்ன நடக்க போகுது, சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த பிரபோ காத்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.